சாம்சங் உடைய லேட்டஸ்ட் பிளாக்ஷிப் கேலக்சி S23 அல்ட்ரா. இந்த போனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆனதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த S23 அல்ட்ராவை செக் பண்ணி பாக்கிறதுக்காக நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சுப்ரீம் மொபைல்ஸ்ல எல்லா விதமான லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸும் பெஸ்ட் பிரைசஸ்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபோன், சாம்சங் உடைய கேலக்சி ஃபோல்டு, ஃபிளிப்ல ஆரம்பிச்சு நத்திங் போன் வர எல்லா மாடல்ஸுமே வந்து அவைலபிளா வந்திருக்கு. ஸ்மார்ட் போன்ஸ்க்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு. நீங்க ஏதாவது ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சுப்ரீம் மொபைல்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப S23 அல்ட்ராவுடைய அன்பாக்சிங் பார்த்தலாம். நம்மகிட்ட இருக்கிற கலர் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர், 256 GB மாடல். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா S23 அல்ட்ராவே வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு சிம் எஜெக்ட் பின், ரீடிங் மெட்டீரியல்ஸ் வந்துருக்கு, டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் வருது. வழக்கம் போல இந்த போன்லயும் சார்ஜர் வந்து வரல. சாம்சங் கேலக்சி ஃபார் பிளானட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கீழே நிறைய பொருட்களை ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் மூலமா வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இந்த போனுடைய பாக்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரீசைக்கிள்டு மெட்டீரியல் மூலமா பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சாம்சங் கேலக்சி S23 அல்ட்ரா பார்க்கறதுக்கு அப்படியே S22 அல்ட்ரா மாதிரியே வந்திருக்கு. சேம் டிசைன், பேக்ல இருக்கிற கேமரா மாடல் பார்த்தோம் அப்படின்னா சேமா வந்திருக்கு. சொல்ல போனா டிஸ்பிளேயும் வந்து சேம் தான், பேட்டரி கூட வந்து சேஞ்ச் ஆகல. என்னென்ன விஷயங்கள் S22 அல்ட்ரால இருந்து அதே வந்து இருக்கு, என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு அப்படிங்கறத இப்ப வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிசைன், ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட்ல வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற கிளாஸும் பார்த்தோம் அப்படின்னா கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 வந்து கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக ஸ்மார்ட் போன்ல கொரில்லா கிளாஸ் உடைய விக்டஸ் 2 இப்பதான் வந்து வருது. இதே தவிர எல்லா சாம்சங் ஃபிளாக்ஷிப் மாதிரியும் இதுவும் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்டோட தான் வந்து வருது. அடுத்தது சாம்சங் ஃபிளாக்ஷிப் எல்லாத்துமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டிஸ்பிளே. இதுல பார்த்தோம் அப்படின்னா குவாட் HD 1440p ரெசல்யூஷன்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.8 inch குவாட் HD பிளஸ் டைனமிக் அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இதே தவிர இந்த டிஸ்பிளே வந்து HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த டிஸ்பிளேட பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 1750 nits வரையான பிரைட்னஸ் இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணிருந்தேன், அப்ப கூட ரொம்பவே விசிபிளாகவும் பிரைட்டாகவும் இந்த டிஸ்பிளே வந்துருச்சு. சாம்சங் உடைய டிஸ்பிளேஸ் தான் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு இந்த S23 அல்ட்ராவும் விதிவிலக்கில். அது மட்டும் இல்லாமல் விஷன் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சரௌண்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற போல நம்ம வந்து வெவ்வேறு லைட்டிங்ல யூஸ் பண்றப்பையும் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ரொம்பவே விவிடாகவும் பஞ்சியாகவும் வந்துருச்சு எல்லா சாம்சங் டிஸ்பிளேஸ் மாதிரியும். அதே தவிர இதோடைய ப்ரொடக்ஷனுக்காக கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 அப்படிங்கிறது ரொம்பவே ரிஜிட் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. ஆக்சுவலாக போன கீழே போல கையில பிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த கேலக்சி பவர் பிளானட்டுக்காக இந்த சைட்ல இருக்கிற அலுமினியம் பார்த்தோம் அப்படின்னா ரீசைக்கிள் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. வாட்டர் பாட்டில், ஃபிஷிங் நெட்ஸ் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை யூஸ் பண்ணி பண்ணிக்கிறதா சொல்லிருக்காங்க. டிஸ்பிளே மற்றும் பேக்ல இருக்கிற இந்த கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ஒரு சில பங்குகள் ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தான். அடுத்தது சாம்சங் நோட் சீரிஸ் டிச் பண்ண பிறகு எஸ் பென் வர ஒரே ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா சீரிஸ் தான். ஸோ இந்த S23 அல்ட்ரால வந்து எஸ் பென் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க, ஸ்டைலஸ் சப்போர்ட். ஸோ இதை ரீசெண்டாக நான் வந்து டேப்லெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி சாம்சங் உடைய டேப்லெட்ல. ஸோ அதே மாதிரி ஸ்டைலஸ் ஒன்று தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இல்லைனா ஒரே ஆப்ஷன் S23 அல்ட்ரா அப்படின்னு நான் வந்து சொல்வேன். அடுத்தது ப்ராசர். இதில் பார்த்தோம் அப்படின்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 ஃபார் கேலக்சி அப்படிங்கிற ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா குவால்காம் வந்து சாம்சங்கோட சேர்ந்து இதற்கான ஒரு கஸ்டமைஸ்டு சிப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா நார்மல் 8 Gen 2 விட இதில் பார்த்தோம் அப்படின்னா CPU மற்றும் GPU ரெண்டுமே வந்து கிளாக்கிங் ஸ்பீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக பூஸ்டடாக வந்துருக்கும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி சாம்சங் எக்ஸினோஸ் வேணாம் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஃபோன் ஸ்னாப்டிராகன் ப்ராசரோட தான் வந்து வருது. உலகத்தில் நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்னா 12 GB ரேமோட இந்த ஃபோன் வந்து வருது. 256 GB தான் இந்த வட்டம் வந்து பேஸ் ஸ்டோரேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. 8K வீடியோலாம் சப்போர்ட் இருக்குது, அதை பற்றி நான் அடுத்து வந்து சொல்கிறேன். ஸோ அதோட வந்து வரப்ப இந்த மாதிரியான 256 GB அப்படிங்கிற பேஸ் மாடலாக போயிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். 1 TB வரைக்குமான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே தவிர டூவல் நானோ சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் எக்ஸ்பாண்டபிள் மெமரி வந்து யூஸ் பண்ண முடியாது, மெமரி கார்டு வந்து போட முடியாது. அடுத்தது சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் சாம்சங் ரீசெண்டாக ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. இந்த S23 அல்ட்ரா பொறுத்தவரையும் 4 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேச்சஸும் வரும் அப்படிங்க போல சொல்லிருக்காங்க. ஸோ 4 வருஷம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணும், விச் இஸ் குட். இந்த அப்டேட்ஸ் விஷயத்தில் இப்போ ஆண்ட்ராய்டு வந்து ஐஃபோனுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, விச் ஐ வெல்கம். அது மட்டும் இல்லாமல் நான் பிரைமரி S22+ தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்டேட் செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து வந்துட்டு இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ் 5G இந்தியாவில் வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய பேர் பயன்படுத்தவும் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபோனும் 5G சப்போர்ட்டாக தான் வந்து வருது. எக்கச்சக்கமான பேண்ட் சப்போர்ட் வந்து இருக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அடுத்தது கேமராஸ். 200 MP பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர 12 MP அல்ட்ரா வைட். இதை தவிர 3x zoom டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்றும், 10x zoom ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 8K 30fps வீடியோ இந்த ஃபோனை பயன்படுத்தி உங்களால் வந்து எடுக்க முடியும். இதை தவிர பிரைமரி கேமராவுடைய ஸ்டெபிலைசேஷன் வந்து 2 மடங்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 டிகிரி வரையுமான ஷேக்கை வந்து இது வந்து OIS வந்து உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்கிறது. இது S22 அல்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா 1.5 டிகிரியா வந்து இருந்துச்சு. சத்தத்தை கூட வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த OIS ஆற சத்தம் வந்து கேட்கும் ஃபோனில். இதே தவிர ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மோட் வந்துருக்கு. எல்லாரும் இன்றைக்கி வரையும் வந்து வியந்து பார்க்குற 100x zoom இந்த ஃபோன்லேயும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல 12 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, HDR சப்போர்ட் வந்துருக்கு. 4K 60fps வரையும் ஃப்ரண்ட்ல உங்களால் வீடியோஸ் எடுத்துக்க முடியும்.
அடுத்தது பேட்டரி அப்படின்னு சொல்லி வரப்ப 5000 mAh பேட்டரியோட இந்த போன் வந்து வருது. வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே வந்து இந்த போன்ல வந்து சப்போர்ட் வந்துருக்கு. என்னை பொறுத்தவரையும் என்னுடைய பர்சனல் S22 Plus எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அப்படின்னா கண்டிப்பா பேட்டரி லைஃப் தான் வந்து சொல்லுவேன். அது வந்து இந்த 8 Gen 2 Plus நிறைய ஆப்டிமைசேஷன்ஸ்னால இதுல நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்க போல நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் இதை என்னால யூஸ் பண்ண முடிஞ்சா அப்படின்னா டெஸ்ட் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபுல் ரிவ்யூ முடிஞ்சா வந்து அப்லோட் பண்றேன். ஃபிளாக்ஷிப் போன், சோ ஃபிளாக்ஷிப் பிரைஸ் 125,000 இந்த போன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்கச்சக்கமான பஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் மதுரை பிரான்ச்சுடைய மேனேஜர் மிஸ்டர் திவாகரோட வந்து சுப்ரீம் மொபைல்ஸ் என்ன மாதிரி ஆப்ரேட் பண்றாங்க, S23 அல்ட்ராக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுப்ரீம் மொபைல்ஸ் வந்து மதுரையில் வந்து 7 பிரான்ச் இருக்கு. இப்போ நம்ம 7 பிரான்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா பிராண்ட் மொபைலில் இருக்கிற எல்லா பிராண்ட்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் டிவி எல்லாமே அவைலபிள் இருக்கு. யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவில் வந்து ஆஃபர்ஸ் அண்ட் வந்து அக்சசரிஸ் கிஃப்ட்டு நிறையா வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஃபேவராக நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது கஸ்டமருக்கு நம்ம சைட்லேருந்து சர்வீஸ் ஓரியன்டாக சப்போர்ட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலுக்கு உண்டான அந்த அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் சொல்லலாம், டிவைஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இதில். இப்போ S23 Ultra பற்றி வருவோம். S23 Ultra சுப்ரீம் மொபைல்ஸ் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் வந்து இருக்கு? ஆமாம், S23 Ultra வந்து நம்ம சுப்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ அல்ட்ரா நீங்கள் 125,000 வரும் இந்த மாடலோட ப்ரைஸ். இந்த 125,000 இந்த மாடல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாம்சங் சைட்லேருந்து ஒரு 2 gift கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வாட்ச். இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 24,000 ஒர்த்து வரும். இது வந்து காலிங் வாட்ச், இந்த எல்டி வாட்ச், இந்த வாட்ச் ஃபோர் கிளாசிக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஒன்று, தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸு. இந்த பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 12,000 ஒர்த்து வரும். இந்த பட்ஸ் 12,000 ஒர்த்து வரும். இது ரெண்டுமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 499 வந்து சாம்சங்லேருந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வாங்கிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம சுப்ரீம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஆஃபர் வந்து கொடுக்குறோம். அமேசான் எக்கோ டாட் ஸ்பீக்கரு, இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தென் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற மொபைலுக்கு உண்டான பவுச்சஸ் அண்ட் வந்து டம்பர் கிளாஸ் இது ரெண்டுமே வந்து இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதை காட்டில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மொபைலோட ப்ரொடக்ஷன், அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். கஸ்டமர் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நம்ம இந்த டிவைஸ் ப்ரொடக்ஷனுங்கிற விஷயத்தை வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் பேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா வந்து இப்போ நீங்கள் வாங்கும்போது இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து 2 இயர்ஸுக்கு வந்து 20,000 வரும் ப்ரைஸ். அந்த 2 இயர்ஸுக்கு வந்து 20,000 வரும். நீங்கள் 20,000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டைம் வந்து சர்வீஸும் 1 டைம் ரீப்ளேஸ் மட்டுமே கிடைக்கும். மொபைல் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து நீங்கள் நமக்கு வந்துடும். அதுக்கு பதில் அந்த எவ்வளோ கிளைம் ஆகி வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து மொபைல் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது. பியூர் ஆத்தரைசேஷன் சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறோம். எல்லாமே டோர் ஸ்டெப்லேயே பண்ணுறோம். கஸ்டமர் வந்து எங்கேயும் அங்கேயுமே வந்து அலையணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த மாடல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்கு ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பீக்கர், டெம்பர் பவுச், ப்ளஸ் வந்து இதுக்கு உண்டான அந்த பேக் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் வந்து 20,000 வேல்யூ வர்ற இன்சூரன்ஸை ஜஸ்ட் 10,000 rupees வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர், 50% ஆஃபராக வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த மாடல். இது போக வந்து நமக்கு மற்ற எல்லா விஷயங்களும் ஓவராலாக காட்டும் போது கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சைடில் நல்லா சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது. சுப்ரீம் மொபைல்ஸையும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் உடைய கேஜெட்ஸை தவிர பண்டில்ட் ஆஃபர்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸ் ஷோரூமை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S23 Ultra. இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்து நாள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.